நான் உங்க விவேக் பேசுறேன். ஜூன் 26 உலக போதைப்பொருள் தடுப்பு நாள். போதைப் பொருட்களை பயன்படுத்துவது மற்றும் அதை கடத்துவதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இன்னைக்கு இருக்கோம். அதாவது இந்த COVID-19 வைரஸ் உலகத்தை அச்சுறுத்திக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அதிலிருந்து கூட நாம் மீண்டு வந்து விடலாம். ஆனால் இந்த போதை பழக்கத்துக்கு நம்ம அடிமையானோம்னா இதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். புகைப்பிடித்தல் நுரையீரலை கெடுக்கும், குடித்தல் கல்லீரலை கெடுக்கும். ஆனால் இந்த போதை பழக்கத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா அது ஒட்டுமொத்த நம்முடைய நரம்பு மண்டலத்தையும் சிதைத்து நம்மை மிக மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிடும். இதனால் என்னாகும்னா தீய எண்ணங்கள், கெட்ட செய்கைகள், கொடும் குற்றங்கள், வன்கொடுமைகள், சிறுவர்களின் வாழ்க்கை சீரழிப்பு, இது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே நம்ம போதைப் பொருட்களை அறவே தவிர்ப்போம். மற்றவங்க அப்படி இருந்தாலும் அதிலிருந்து அவங்களை மீட்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆக ஜூன் 26 நாம் எல்லாரும் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். போதைப் பொருட்களை தவிர்ப்போம். போதைப் பொருட்களிலிருந்து இளைய சமுதாயத்தினரை மீட்போம். ஜெய்ஹிந்த்.